தம்பி இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அந்த மாதிரி கேட்குற கேள்வி தான் இது. அதாவது டேரக்டாக சுந்தர்சி பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவரோட சீரீஸான அரண்மனை 5 எடுக்க போகிறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரகசியமாக இந்த படத்துக்கான செட் ஒர்க் போயிட்டுருக்கு சென்னையில். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான நெக்ஸ்ட் ஷெடியூல், அதாவது ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வந்து ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தரமான காம்போ தான் நினைக்கிறேன். எப்படியும் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் பேக் தான் அரண்மனை 4 ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணார் சுந்தர்சி. கண்டிப்பாக வந்து இதோட கண்டினியூவாக இருக்காது, மேபி இது ஒரு நியூ ஸ்டோரி தான் இருக்கும். அதாவது இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஹிப்ஹாப் தமிழில் நம்ம சுந்தர்சி கூட சேர்ந்து படம் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக வந்து ஹிப்ஹாப் சுந்தர்சி சேரும்போது தரமான காம்போ தான் நினைக்கிறேன். இவங்க காம்போவில் வந்து எல்லா மியூசிக்குமே தரமாக இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், திரும்பவும் இவங்க இணையும் போது அதோட அவுட்புட் வேறு மாதிரி தான் வரும். கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான ஒர்க்கை வந்து ஹிப்ஹாப் தமிழாக பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஐட்டம் சாங் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சுந்தர்சி அந்த ஹீரோனியை இந்த படத்தில் இறக்க போகிறாருன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லைங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முக்குத்தி அம்மன் பார்ட் 2 வந்து இவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு வந்தது. ஸோ அதுக்குள்ளேயே இவர் வந்து அரண்மனை 5 ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அப்போ எப்போ வந்து முக்குத்தி அம்மன் 2 டைரக்ஷன் பண்ணுவார்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூமர் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் எந்த காம்போக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமலில் தட்டி விடுங்க. ஆக்டர் தனுஷ் நடிக்கிற இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஆனைமலையில் போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே முடிக்கும். நம்ம மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஜெட் ஸ்பீடில் எடுத்துகிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நம்ம தனுஷ் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணுறாங்க. மியூசிக் டேரக்டர் ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இவரோட ஆக்டிங்கில் லாஸ்ட் ரிலீஸ் ஆனால் ராயன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவமே பண்ணாங்க. நெக்ஸ்ட் 10 பேரும் படம் தான் நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போது இவரோட ஆக்டிங்கில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.